வெள்ளையார்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி கோடி லட்சாச்சனை வைபவம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி கோடி லட்சாச்சனை வைபவம் நடைபெற்றது. புராண சிறப்புமிக்கு குடைவரை கோவில் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் விநாயகப் பெருமான் ஸ்ரீ கற்பக விநாயகர் சுவாமியாக அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலில் முதல் முறையாக உலக நன்மை வேண்டி ஏராளமான சிவாச்சாரியார்கள் கொண்டு தினமும் காலை 50,000 அர்ச்சனைகள், மாலை 50,000 நாமாவளி அர்ச்சனைகள் செய்து தினமும் 100,000 அர்ச்சனைகள் வீதம் 100 நாட்களுக்கு 1,00,000 நாமாவளி அர்ச்சனைகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒருநாள் நிகழ்வாக கொடிமரம் முன்பு வெள்ளிக்கிடயத்தில் உற்சவர் கற்பக விநாயகர் சர்வ அலங்காரத்தில் தங்க மூஷிக வாகனத்தில் எழுந்துள்ளார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் விநாயகப் பெருமானை சுற்றி நின்று அருகம்புல், துளசி, மறிக்கொழுந்து, செவ்வந்தி, சம்பங்கி, மஞ்சள் உள்ளிட்ட பல வகையான உதிரி புஷ்பங்கள் கொண்டு விநாயகப் பெருமானின் திருநாமங்களை கூறி அர்ச்சனைகள் நடத்தினர். நிறைவாக வேத மந்திரங்கள் முழங்க 7 முகம் கொண்ட தீபங்கள் கொண்டு 10 தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனா்.